வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். உங்களுக்கு வந்து கரு இணை குழாய் கர்ப்பம், அதாவது எக்டோபிக் ப்ரெக்னன்சி. எக்டோபிக் கரு இணை குழாய் கர்ப்பம்னு சொல்லியிருக்கேன். தவிர்த்து கர்ப்பம் கரு வந்து எங்கே வேணாலும் தங்கலாம், கர்ப்பப்பை வாய்க்கிட்டே தங்கலாம். ஏன்னா கர்ப்பப்பைக்குள்ளே பதிஞ்சு அந்த மாதோட வர டைத்தில் இட் கேன் கெட் வாஷ்ட் ஆஃப், வெளியில் வந்துடலாம். 14% நார்மலாக இன சேர்க்கை வைத்து கொள்கிற பெண்களுக்கு 14% கரு சிதைவு இந்த மாதிரி நம்மளை அறியாமையே நடக்கலாம். அப்புறம் கருப்பை கொர்னுவா அந்த இடத்துல பதியலாம். இல்லை லோ இம்ப்ளான்டேஷன் கர்ப்பப்பை வாய்க்கு மேலே அங்கே பதிஞ்சால் கூட அபார்ஷன்ஸ் ஆகக்கூடும். அப்புறம் கரு இணை குழாயில் எந்த போர்ஷன் வரலாம்? இன்டர்ஸ்டீஷியல், இஸ்தமஸ், ஆம்புலரி, ஃபிம்பிரியா, 4 போர்ஷன் அந்த கரு இணை குழாய் கொண்டு அது இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து கார்னுவல் இடத்துல பதியலாம், அந்த இஸ்தமஸ் நேரோ ரீஜனில் பதியலாம், அந்த ஆம்புலரி ரீஜன் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் அங்கே பதியலாம், ஃபிம்பிரியா இடத்துல பதியலாம். ஸோ ஃபிம்பிரியான்னா அந்த விரல் மாதிரி இருக்கும், அந்த முட்டையை உறிஞ்சிருந்து. ஸோ அந்த இடத்துல பதிஞ்சால் அது வந்து அப்படியே வழுக்கி அப்டமன் கேவிட்டிக்குள்ளே விழுந்து அப்டமன் ப்ரெக்னன்சி ஆகலாம். எல்லாம் அந்த ஆம்புலரி போர்ஷன் கொஞ்சம் பெருசு ட்ரம்பட் மாதிரி இருக்கும், அங்கே வந்து கரிநீர் குழாய் அறியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். ஏன்னா அதில் அது பெரிய இடமா இருக்கிறதுனால அந்த சின்ன 100 மைக்ரான் கருமுட்டை வளர வளர அது வந்து கொஞ்சம் நாள் கழித்து தெரியலாம், 60 நாள் அந்த மாதிரி அளவு தெரியலாம். இஸ்தமஸ்ங்கிற இடம் ரொம்ப நேரோ போர்ஷன், அது உடனே 38-40 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். எந்த பக்கம் கரிநீர் குழாய் கர்ப்பம் இருக்கோ அங்கே வந்து வலி ஏற்படும், அந்த அடிக்கடி தலை சுத்தல் மயக்கம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்டர்ஸ்டீஷியல்னால் அந்த கரு இணை குழாய் வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே கோர்ஸ் படுற இடம் தான் இன்டர்ஸ்டீஷியல். அங்கேயும் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும், பட் சம்டைம்ஸ் பாதி கர்ப்பப்பையை அதை கவர் பண்ணுறதுனால அது வந்து வீங்கி கொஞ்சம் நாள் கழிச்சு தெரியலாம். அது வந்து வெடிச்சதுன்னா அப்படியே ரத்தம் கொட்டி ஆகிடும். ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? சாதாரணமாக நான் சொன்னேன், இன்றைக்கி தான் மாதவிடாய் வரணும், நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணால் தெரியும், மறுநாளைக்கு மறுநாள் பண்ணால் டபுள் ஆகும், 38 நாள் கர்ப்பப்பைக்குள்ளே பதியும். ஸோ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீ 3 மாதம் ஆனால் போனால் போதும் டாக்டருக்கு, 3 மாதம் கழித்து போனால் போதும், இப்போலாம் போக வேண்டாம்னு இன்றைக்கும் சொல்கிறாங்க. இதில் என்ன ஆறுது? இந்த லேடி வந்து வயிற்று வலி மயக்கும், டாக்டருங்க கண்டுபிடிக்க தவறிடுறாங்க, இல்லை அது ஒன்றும் இல்லைன்னு அவளே நினச்சிட்டு படுக்கலாம். அப்புறம் ஒரு நாளைக்கு பல்ஸ் பிபி இல்லாமல் போன மாதிரி கிடப்பாள், உடனே அவசரமாக தூக்குன்னு சொல்லி ஓடி போய், நாங்கள் பல கேஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம், மூச்சு எழுத்துட்டு மயக்கம் கொடுக்காமையே கூட நாங்கள் வெட்ட ஆரம்பிச்சிடுவோம், அதுக்கப்புறம் தான் மயக்கம் கொடுப்பாங்க, ஏன்னா அவ்வளோ மோசமாக இருப்பாள். ஸோ இந்த நிலை வராமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பெண்ணும் மனமான பெண் வந்து கல்யாணம் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு மாதோட தள்ளி போச்சுன்னா அது கர்ப்பமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இல்லை தள்ளி போயிருக்க எப்போதும் தள்ளிப்போம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அண்ட் 3 மாதம் கழிச்செலாம் பார்த்திங்களா, நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் 3 மாதம் கழிச்சு பார்ப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டே செக் பண்ணி டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். நீங்கள் தெரியுங்க 38வது நாள் கர்ப்பப்பைக்குள்ளே சாக் பதியலாம், கரு இணை குழாய் பாருங்கள் டாக்டர்னு நீங்களே கேட்கலாம். அண்ட் கரு இணை குழாய் கர்ப்பம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அதான் சொன்னேன், உங்களுக்கு வேர்த்து கொட்டும், மயக்கம் வரும், அந்த சைடில் வலி வலின்னு இருக்கும், தலை சுற்றுற மாதிரிலாம் இருக்கும், இதெல்லாம் தான் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்லுவோம். அண்ட் டாக்டர்கிட்ட போட்டிங்கன்னா பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஹை லெவலில் காமிக்கும், 600-1000 to 2000 மட்டும் இருக்கும். அப்போ டாக்டர் வந்து அல்ட்ராசவுண்ட் இஸ் வந்து ரொம்ப அந்த ஒளி அலை கதிர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த யோனி குழாயில் வச்சு பார்க்குறதுல வந்து விஜயனாக்குள்ளே போட்ட அந்த ப்ரோப் வந்து உங்களுக்கு எங்கே கரு பதிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போது சப்போஸ் ரைட் சைடு அந்த ப்ரூப் போட்டால் அவங்களுக்கு வலிக்கும் அப்போ தெரியும். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து அல்ட்ராசவுண்டில் சாக் பதிஞ்சிடும், யோக் சாக்கு சம்டைம்ஸ் இஃப் இட் இஸ் 45-50 நாள் இருந்தால் இதே திருப்பு கூட தெரியும். ஸோ அதை கண்டுபிடிச்ச உடனேயே நாங்கள் அந்த கர்ப்பப்பையில் கரு தெரியலனாச்சே நாங்கள் வந்து ஒன்றுமே சாப்பிடாதீங்க, இப்போலேருந்தே பச்சை தண்ணி கூட கொடுக்கூடாது, நாங்கள் வார்ன் பண்ணிவிடுவோம். அப்புறம் அந்த பீட்டா ஹெசிஜி ஹையாக வந்துச்சு, அவளுக்கு அந்த சைடு வலி இருக்குன்னா உடனே நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் 6 ஹவர்ஸ் காலியாக வயிறு வச்ச உடனே எண்டோஸ்கோப்பி லேப்ரோஸ்கோப்பி வழியாக ஒரு சொட்டு ரத்தம் கூட செதுறாமல் உடனே அந்த கரு இணை குழாயை துண்டிப்பது தான் சிறந்தது. அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், மித்தோட்ரெக்சைட் டேப்லெட்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஏற்கனவே அந்த கரு பதியத்துக்காக அது இரோல் பண்ணிடுறது அந்த டியூபை. ஸோ அந்த டியூப் வந்து சாதாரணமாக இருக்காது, சம்டைம்ஸ் ரேராக சாதாரணமாக இருக்கலாம், பட் அந்த சான்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது சோதனை குழாய் குழந்தை வந்துருச்சு, இந்த மாதிரி கரு இணை குழாய் 1 தரம் தொடச்சி மறுதரமும் இன்னொரு கரு இணை குழாயும் தொலைச்சவங்கள நான் 10-15 பேர் 30 வருஷம் சர்வீஸில் பார்த்துருக்கேன்.
அண்ட் ஒரு சைடு கரு இணை குழாய் உடனே அங்கே துண்டிச்சு எடுத்துடுறோம். அப்படி எடுத்த உடனே அந்த லேடிக்கு அந்த டாக்டர் வந்து நான் சொல்லுவேன், உடனே கர்ப்பம் ஆகக்கூடாது, ஏன்னா ஒரு சைடு கரு இணை குழாய் இல்லை, ஒரு சைடு கர்ப்பம் இருக்குது, இன்னொரு சைடு கரு இணை குழாயும் இருக்குது கர்ப்பமும் இருக்குது. ஸோ இந்த சைடு முட்டை வந்து அங்கேருந்து அதை ட்ராவல் பண்ணி இன்னொரு டியூப்பில் போனாலும் உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகும். ஏன்னா மூணு நாள் வெளியில் சுற்றும், அப்புறம் நாலாவது அஞ்சாம் நாள் டியூப்புள்ளே நுழையும், அஞ்சாம் நாள் அதுக்குள்ளே அது நீங்கள் அந்த கரு இணை அந்த சினை வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால் ட்ரான்ஸ் மைக்ரேஷன் சொல்லுவோம். அதனால் டாக்டரோட கண்காணிப்பில் எந்த சைடில் கரு முட்டை வருதுன்னு பார்த்து அந்த சமயம் மட்டும் இணைய சேர்க்கை வைத்து கொண்டு எந்த டியூப் நல்லாயிருக்கும் அந்த சைடு திரும்பி படுத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ஜாக்கிரதையாக இதை ஃபாலோ பண்ணணும். கர்ப்பமான உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும், 38 நாள் சாக்கிருக்கான்னு பார்க்கணும், 45 நாள் திருப்பி பார்க்கணும். ஓகே.